ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சிலோன். நான் உங்கள் டிஜி ஆலோக். இது நம்ம ஒரு சேனல். அதாவது வந்து இந்த 2023 ஆம் ஆண்டுக்கான கடைசி வீடியோ இதுதான் ப்ரோ. அதாவது வந்து இனிமேல் நம்ம எல்லாரும் வந்து 2022 ஆம் ஆண்டுக்கு போகிறோம். ஸோ 2021 ஆம் ஆண்டின் கடைசியில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து கேம் ஓன் பண்ணி பார்க்குறேன். அந்த கிளப் எமோட் ரீடம் கோட்டு வந்துருச்சு. ஸோ அது வந்து வேலை பண்ணுது. ஸோ எவ்வளோ குயிக்காக எடுக்கலமோ அவ்வளோ குயிக்காக எடுத்துருங்க. அப்புறமா லேட் ஆகிட்டிங்கன்னா அந்த சீசன் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதாவது கரீனா வந்து நம்மளை ஏமாற்றிடுவான். ஸோ நான் வந்து இப்போ அடுக்கும்போது வந்து வேலை செஞ்சுட்டு ப்ரோ. ஸோ நான் டக்கண்டு குயிக்காக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாருமே தெரியும், அதாவது 3 மினிட்ல வந்து அந்த வீடியோ போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த ரீடம் கோட்டை வந்து 3 இடத்துல வந்து போடுவாங்கன்னு சொல்லி. அதில் மெயினாக ஒரு இடம் தான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த நியூஸுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில். பட் இங்கே தர்ற எதுவுமே வந்து வேலை செய்யுது இல்லை ப்ரோ. அதனால் வந்து நான் ட்ரை பண்ண விட்டேன். பட் வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கும்பொழுது வந்து அந்த ரீடம் கோட் வந்து இருந்துச்சு ப்ரோ. அதாவது வந்து இன்றைக்கு தான் வந்து அந்த இவெண்ட் முடிகிறதால இன்றைக்கு வந்து அந்த கிளப் எமௌண்ட்டுக்கான ரீடம் கோட்டை வந்து விட்டுருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படிங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்துக்கொண்டு அதே டைமில் உங்களோட கில் மெம்பர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. நம்மளை சேவரில் இருக்கிற வந்து உண்மையாகவே பாவப்பட்ட ஜென்மங்கள். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவோம். அதே டைமில் நானும் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் ப்ரோ. அதனால் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு விட்டுருங்க ப்ரோ. சரி, அந்த ரீடம் கோட் எப்படி எடுக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். தெருளாட்டிக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் ப்ரோ. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படி ரீடம் கோட் எடுக்கிறேன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உள்ள வந்துடும். அதுக்குள்ள உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீடம் கோட் ரிவார்ட்ஸ் வந்து போடுறதுலாம். ஸோ எல்லாமே வந்து கேபிட்டல் லேட்டஸ்லாம் ப்ரோ தந்திருக்காங்க. இங்கே வந்து எதுவுமே வந்து நம்பர் தரல, நமக்கு வந்து நம்பர் தரல ப்ரோ. எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் தந்திருக்கு. ஸோ அந்த ரீடம் வந்து என்னென்ன சொல்லிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது TRNX இது வந்து முதலாவதாக வந்திருக்கிற அந்த கோட், அதாவது TRNX. அடுத்த ரெண்டாவது பாக்ஸுக்குள்ள என்னென்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, GYJM, அதாவது GYJM தான் ப்ரோ. அதாவது ரெண்டாவது எல்லாமே வந்து கேபிட்டல் ப்ரோ. அதனால் வந்து யாருமே வந்து ஸ்மால் அடிச்சிடறாங்க. அடுத்தது வந்து மூன்றாவது பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ZAEZ இதுதான் வந்து கரீனா வந்து அதாவது அவங்க பேஜில் வந்து போட்டிருக்காங்க கிளப் எமௌண்ட்டுக்கான ரீடம் கோடுன்னு சொல்லி. ஸோ இதை வந்து எல்லாருமே டைப் பண்ணி கொடுங்க ப்ரோ. எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க ப்ரோ. எல்லாட்டிக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்பயர் ஆகி கரீனா வந்து நமக்கு ஆப் அடிச்சிட்டு இருக்கான். அதாவது வந்து ஃப்ரீயாக தர்றது கூட வந்து இவன் வந்து நமக்கு வந்து டைம் லிமிட்டை வச்சு விட்றான் ப்ரோ. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஓகே ப்ரோ. அப்படியே எடுத்த அப்புறம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து இந்த ரீடம் கோட் கிடச்சிட்டு ப்ரோ. ஸோ அடுத்த வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்தோம்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துருங்க ப்ரோ. அக்கௌண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு வந்து இந்த எம்பளப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எம்பளப்புக்குள்ள வந்து நமக்கு வந்து இந்த ரீடம் கோட்டுக்கான அந்த ரிவார்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ நமக்கு அந்த ரீடம் கோட்டுக்கான ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் எம்பளப்புக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் ஓகே. அந்த என்ன வாகர் ஏர் டோக்கன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது இந்த டோக்கன் தான் ப்ரோ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வேற லெவலான ஒரு டோக்கன் வந்து கடைசியாக வந்து கிளப் அமௌண்ட் தந்துட்டான். பட் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, என்கிட்ட ஏற்கனவே கிளப் அமௌண்ட் இருக்கு பட் நத்திங் டு டூ டவுன். சரி, கடைசியாக 2020 ஆம் ஆண்டில் ஏதோ ஒன்று தந்திருக்கான். சரி ஓகே, அதாவது கிளைம் பண்ணியாச்சு. ஸோ அந்த இவெண்ட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ அந்த இவெண்ட் எப்படி எடுக்கிறேன் இந்த வீடியோலாம் போட்டிருந்தான் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து கடைசியாக வந்து நமக்கு இந்த கிளப் அமௌண்ட்டுக்கான இதாவது கிடைக்கட்டுமே. சரி, இதுதான் வந்து அந்த கிளப் அமௌண்ட் ப்ரோ. பட் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதால வந்து அதை வந்து எடுக்கலாமல் இருக்கு, அன்அவைலபிள்னு சொல்லி. பட் இந்த டோக்கன் கிடைச்சிட்டு ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த டோக்கனை வச்சு இந்த கிளப் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்க ப்ரோ. ஸோ வேறு லெவலான ஒரு வீடியோ தான். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை போட்டு விட்ருங்க. பட் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்க ப்ரோ. லேட்டாக எடுத்தீங்கன்னு சொன்னால் தெரியுந்தானே என்ன கரீனாவை பற்றி. ஸோ எப்படியான அப்டேட்கள் தெரிஞ்சுக்கணும்டா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்கள் டிஜி ஆலோக். இது நம்ம ஒரு சேனல், கேமிங் சிலோன்.